Hi guys, I am Arunachalam, physiotherapist. In the video, we will talk about trigger finger. That is the treatment and physiotherapy exercise. Let's go to the video. Trigger finger is an inflammation narrowing of the A1 pulley of affected finger, especially 3rd or 4th finger. சத்தியமா உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், நான் தமிழ்லேயே தெளிவாக சொல்கிறேன். ட்ரிகர் ஃபிங்கர்னால் என்னென்னா, இப்போ வந்து சிலருக்கு வந்துட்டு இந்த ஃபிங்கர்ஸ் வந்துட்டு இப்படி மறக்கிட்டு நீட்டுறப்ப ஒரு ஃபிங்கர் மட்டும் ஒரு இடத்துல இப்படி வந்துட்டு ஒரு ஃபிங்கர் மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு லாக் ஆகிடும். அதை வந்துட்டு திரும்பி அவங்க ரிலீஸ் பண்ணுறப்ப ஒரு சவுண்ட் டொக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்டு ரிலீஸ் ஆகும். இது எங்கெங்கே வந்துட்டு எந்தெந்த ஃபிங்கர்ஸில் வெரி காமன்னா, ரிங் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர், இந்த ரெண்டு ஃபிங்கரில் வந்துட்டு இது மோஸ்ட் காமன். அண்ட் ரேராக வந்துட்டு தம் ஃபிங்கர்லேயுமே அஃபெக்ட் ஆகும். இப்படி வென் பண்ணிவிட்டு திரும்பி பண்ணுறப்ப போகாமல் இப்படி வந்துட்டு ஜாம் ஆகி நின்றோம். காசோஸ் என்ன பார்த்தீங்கன்னா, டீக்வாமஸ் டிசீஸ், ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஹைப்போதைராய்டிசம், ரீனல் டிசீஸ் அண்ட் டயபிட்டிஸ். ஸோ இப்போ இதுக்கான ஃபிசியோதெரபி எக்ஸசைஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்க அந்த டெண்டானை வந்துட்டு ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணணும். ஆயில் ஆர் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு அப்போ டைரக்ஷன்லேயும் மசாஜ் பண்ணலாம். செகண்ட் எக்ஸசைஸ், இப்போ நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ரவுண்டாக ஒரு நாடியூல் மாதிரி இருக்கும். அங்கே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸ் க்ளோஸ் பண்ணி ஓப்பன், க்ளோஸ் பண்ணி ஓப்பன். இது ஒரு 10 to 15 ரிப்பிட்டேஷன் பண்ணணும். தேர்ட் எக்ஸசைஸ், பிளாக்கிங் எக்ஸசைஸ். இதில் மெட்டகார்பல் ஜாயிண்ட் வந்துட்டு பிளாக் பண்ணிவிட்டு ப்ராக்சிமல் இன்டர்ஃபெரென்ஷியல் ஜாயிண்ட் மட்டும் இப்படி கொண்டு வந்து வெளியில் கொண்டு போகணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெச், ஃபிங்கர் வந்து இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு தம்மை வச்சு சப்போர்ட் பண்ணி பின்னாடி வந்து ஸ்டெச் பண்ணி ரிலாக்ஸ் அண்ட் ஸ்டெச் பண்ணி ரிலாக்ஸ். உங்களுக்கு நல்லா இந்த இடத்துல ஸ்டெச் ஃபீல் ஆகும். இந்த ஸ்டெச் வந்துட்டு எவ்வளோ நேரம் பண்ணணும்னா, ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணி இது மாதிரி ஒரு 5 times பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டு அது வந்து ஃபிங்கர்ஸ் பின்னாடி போட்டுட்டு, ஒன்றும் இல்லை 2-3 ரப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு ஃபிங்கர்ஸ் வந்து வெளியில் ஃபிங்கர்ஸ் வந்து வெளியில் நல்லா அப்படி ஒரு 10 to 15 times இந்த மாதிரி பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஃபிசியோ ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.